ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா ஹோம்மேட் ஹெர்ப ஹேர் ஆயில். பாருங்கள், வீட்லேயே முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ரெடி பண்ணுறோம். அது தேவையான பொருள்லாம் போட்டுட்ருக்கோம். முதலே கருசீரகம், வெந்தயம், கற்றாழை எல்லாம் போட்டாச்சு. இப்போ வேப்பலை போடுறோம், கருவேப்பிலை போடுறோம், கரிசலாங்கண்ணி போட்டிருக்கோம். இது பாருங்கள், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை முடி வழுக்க அந்த கூட அந்த இடத்துல முடியை வளர வைக்கும். துளசி எல்லாமே முடிக்கு நல்லது. இது கொய்யா இலை, எதுக்குன்னா பேன் பொடுகளாக இருந்தால் போயிடும். இது மருதாணி, இலை நிறைய தடுக்கும். மருதாணி, கரிசலாங்கண்ணி வெள்ளை முடி வராமல் தடுக்கும். கருவேப்பிலை இதெல்லாம் முடி கருமையாக வளர வைக்கும். கருவேப்பிலையெல்லாம் இதை பாருங்கள், செம்பருத்தி பூவெலாம் போட்டிருக்கோம். செம்பருத்தி பூவெலாம் முடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாம் போட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள், என்ன பாருங்கள் கலர் மாறி இருக்குது. ஆவாரம் பூ முடி உடையிறதெல்லாம் சரி பண்ணும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிட்டு வர வர தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா நல்லா முடி ஷைனிங்காக சில்கியாக வரும். பன்னீர் ரோஸ் இதுவும் முடிக்கு நல்லது. நல்ல வாசனையாக இருக்குது எண்ணெய். இந்த பன்னீர் ரோஸ் போட்டால் எப்படி கலர் மாறும் பாருங்கள். இந்த பூ அப்படியே பாருங்கள், என்ன கலரில் போட்டால் கலர் மாறிச்சு பாருங்கள். எல்லாமே இதில் போட்டிருக்க எல்லாம் நேச்சுரல் பொருள் தான், கெமிக்கல் இல்லாது. பாருங்கள், முடி கொட்டாது, முடி உடையிறது நிற்கும். இந்த எண்ணெய் வச்சோங்கன்னா வெட்டிவேர் போட்டுக்கலாம். வெட்டிவேர் முடிக்கு ரொம்ப நல்லது. நல்ல வாசனையை தரும் எண்ணெய்க்கு. தலையில் எண்ணெய் வச்சோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் எப்படி பாருங்கள், கொச்சி ட்ரை ஆகி கலரே மாறிடுச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள், இது நல்லா கொதிக்கிட்டோம். கலர் மாறு பாருங்கள். இதை பாருங்கள் எப்படி கொதிச்சு எண்ணெயோட கலரே இப்படி மாறிடுச்சு பாருங்கள். முடி நல்லா வளரும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.